லாஸ்ட் எபிசோட்ல கடைசியா நம்ம பார்த்தது காலையில சீக்கிரமா எழுந்து மேக்கப் போட்டு ஹீரோயின் ரெடி ஆகுறாங்க. ஆன்டி உங்ககிட்ட ஐப்ரோ பென்சில் இருக்கான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இவ்வளோ காலையில நீ எங்க போறேன்னு ஆன்டி கேக்குறாங்க. நான் ஒர்க்குக்கு போறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. காலையில நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோ காஃபி போட்டு படிக்கலாம்னு சொல்லி புக் எடுத்துட்டு வெளியில வந்து உட்கார்றாரு. அப்போ ஹீரோயின் வராங்க. குட் மார்னிங்னு ஹீரோயின் சொல்றாங்க. இவ்வளோ காலையிலவான்னு ஹீரோ கேட்குறாரு. ஆமா நான் சீக்கிரமா எழுந்துட்டேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ வச்சிருந்த காஃபியை ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு. லைட்டாக குடிச்சதும் நல்லா தூங்கிட்டேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. உனக்கு தூக்கம் வராதான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமா மேபி அதனால தான் நான் குடிச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்றாரு. நீ ஒன்று சொன்னனே ஹீரோயின் சொல்றாங்க. என்னன்னு ஹீரோ கேட்குறாரு. நீ வந்துட்ட நான் ஹாப்பியா இருக்கேன் ஐரின்னு ஹீரோ சொல்றாங்க. என்னன்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயின் மறுபடியும் அதை சொல்லிட்டு நீ எவ்வளவு அன்போட அவளோட பேரை சொன்ன தெரியுமான்னு சொல்றாங்க. நானான ஹீரோ கேக்குறாரு. நீதான சொல்லி ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. சடனா ஹீரோயின் முகம் சேடாகிரும். என்னன்னு ஹீரோ திரும்பி பாப்பாரு. வந்திருக்கிறது ஹீரோயின் ஃப்ரெண்டு. ஹே நான் தான் ஹிம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க. இன்னைக்கான வீடியோவில் ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிருவாங்க. இப்போ பாஸ்ட்டை காட்டுறாங்க. ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சுட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வெளியில 119 ஆம்புலன்ஸ் நிற்குது. எல்லாரும் கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க அப்பாவை கொன்னதாக சொல்லி ஜெயிலில் போடுறாங்க. அவங்க அம்மா போகும்போது ஹீரோயினையே பார்த்துட்டு போவாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் ஹிம் கிட்ட சொல்கிறாங்க. ஹிம் அழுதுகிட்டே நீ ரொம்ப பாவம், இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ்னு சொல்கிறாங்க. இதை நீ சீக்ரெட்டாக வச்சுக்கோ, நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் சொல்ல மாட்டேன்னு ஹிம் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்போ கூட ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயின் லேப்ல இருக்காங்க. அங்கே 3 பொண்ணுங்க உள்ளே வராங்க. அவங்க அம்மா கொலகாரி அவங்களோட ஹஸ்பண்டையே கொன்னுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஷியாரான ஒருத்தர் கேட்குறாங்க. அதனால தான் அவன் இங்கே இருக்கான்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. நீயா மேக் பண்ணுற, உனக்கு எப்படி தெரியும்னு ஒருத்தர் கேட்குறாங்க. என்கிட்ட ஹிம் தான் சொன்னான்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஹிம் வேகமாக ஓடி வந்து ஹே ஓன் நான் சொல்கிறத கேளு, நீ எதையும் தப்பாக புரிஞ்சுக்காத, இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. ஹீரோயின் கையை தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். ஹீரோயின் சாப்பிடும் போது, கிளாஸில் இருக்கும்போது, பாத்ரூம் போகும்போது, விளையாடும் போதுன்னு எல்லா இடத்துலையும் இவங்க அம்மா கொலகாரின்னு எல்லாரும் டீஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜில் ஹீரோயின் சாகலான்னு தண்ணிக்குள்ளே இறங்கிடுவாங்க. பாஸ்டில் நடந்ததை ப்ரெசண்டில் ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. ஆன்டி ஹீரோயினை கூப்பிடுவாங்க. அங்கே ஹீரோ வந்திருப்பாரு. உன்னோட பர்ஸை மறந்துட்டு வந்துட்டியான ஆன்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ரொம்ப சேடாக புக் ஸ்டோரில் இருக்காங்க. ஹீரோ காஃபி போட்டு கொடுத்துட்டு ஹீரோயினை தனியாக விட்டுட்டு வெளியே வந்துடுவார். குட்டி பையன் வந்து அங்கிள் அங்கே என்ன பார்த்துட்ருக்கீங்க பெய்யான்னு கேட்குறான். ஹீரோ குட்டி பையன் தலையை தடவி கொடுக்குறாரு. நைட்டு ஹீரோ மலைக்கு போகிறாரு. இங்கே ஒரு கதையை சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். மக்கள் எல்லாரும் அவனை துன்புறுத்துவாங்க, ஏமாத்துவாங்க, அவனை காட்டி கொடுப்பாங்க. அவன் ஒரு நாள் மலையில் ஒரு ஓனானை சந்தித்தான். அந்த ஓனான் கண் இமைகளில் ஒன்றை அவங்கிட்ட கொடுத்து, என்னோட வெள்ளி கண் இமைகள் மூலம் மக்களை பாரு, அவங்க யாருன்னு உனக்கு தெரியும். முட்டாள்தனமான குரங்குகள், தந்திரமான நரிகள்னு உண்மையான மக்களை அவனால் பார்க்கவே முடியல. கடைசியாக அவன் உண்மையான மக்கள் எங்கே வாழ்கிறாங்கங்கிறத தேடி கண்டுபிடிக்க முடிவு பண்ணான்னு ஹீரோ சொல்கிறாங்க. அவன் உண்மையான மக்களை கண்டுபிடிச்சானான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோ இல்லைன்னு சொல்கிறாரு. அவனால் கண்டுபிடிக்க முடியலையான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அவனால் ஒருத்தரை கூட கண்டுபிடிக்க முடியலன்னு ஹீரோ சொல்கிறாரு. பாஸ்டில் வச்சுருந்த இறக ஹீரோயின் ப்ரெசண்டில் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஆன்டி கூப்பிடுவாங்க. பைப்பில் தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கும், பைப்பு ஃப்ரீஸ் ஆகிருக்கும், அவங்களால சரி பண்ண முடியாது. என்னால் சரி பண்ண முடியல, பிளம்பருக்கு கால் பண்ணனே ஆன்டி சொல்கிறாங்க. மணி 2 யாரும் வரமாட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டாக்ஸிக்கு கால் பண்ணனே ஆன்டி சொல்கிறாங்க. அவங்க வரமாட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. காரை ரெண்ட்டுக்கு எடு, வேறு ஏதாவது பண்ணனே ஆன்டி சொல்கிறாங்க. நம்ம டவுனுக்கு போகலாம், ஆனால் நாயெல்லாம் உள்ளே விட மாட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தங்கக்கூடாதுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. முடியாதுன்னு ஆன்டி சொல்றாங்க. ஏன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அவங்க பிசினஸ் விட்டு துரத்தி விட்டாங்க. நான் இன்னும் இங்க தங்குவேன்னு எதிர்பார்க்கறியான ஆன்டி கேக்குறாங்க. ஹீரோயின் இல்லைன்னு சொல்றாங்க.
யாருக்காவது கால் பண்ணுன்னு ஆன்டி சொல்றாங்க, எங்கிட்ட போன் இல்லைன்னு ஹீரோயின் சொல்றாங்க, எங்கன்னு ஆன்டி கேக்குறாங்க, நான் தூக்கி போட்டுட்டேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆன்டி மொபைல கொடுக்கறாங்க, ஹீரோயின் என்னன்னு கேக்குறாங்க, உனக்கு தெரியும்னு ஆன்டி சொல்றாங்க, என்னால முடியாது நீங்களே பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க, நீ தானே அங்க ஒர்க் பண்றன்னு ஆன்டி சொல்றாங்க, நாங்க க்ளோஸ் இல்லைன்னு ஹீரோயின் சொல்றாங்க, நீயே பண்ணுன்னு ஆன்டி சொல்றாங்க. கடைசியா ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. ஹீரோ மொபைல எடுத்து பாக்குறாரு, நீங்க ஒருவேளை வீட்டுல இருந்தா டோரோ ஓபன் பண்ண முடியுமான்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு போய் பாக்குறாரு. வெளியில ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நைட்டு நீங்க இங்க ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்றாரு. தேங்க்ஸ், என்ன மனுஷரு தொல்லை பண்ணிட்டேன்னு ஆன்டி சொல்றாங்க. நோ ப்ராப்ளம், நான் என்னோட பேரண்ட்ஸ் வீட்டுல தூங்கிப்பேன்னு ஹீரோ சொல்றாரு. தூங்க போறேன்னு சொல்லிட்டு ஆன்டி போயிருவாங்க. ஹீரோ யூஸ் பண்ண போர்வையெல்லாம் எடுத்துட்டு நான் புது போர்வை எடுத்துட்டு வரேன்னு நிறைய எடுத்துட்டு வந்து போடுவாரு. ஹீரோயின் பார்த்து சிரிப்பாங்க. ஸ்டே பண்ண விட்டதுக்கு தேங்க்ஸ்னு ஹீரோயின் சொல்றாங்க. நோ ப்ராப்ளம், ஏதாவதுனா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ போவாங்க. நில்லு, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு ஹீரோயின் சொல்றாங்க. என்னன்னு ஹீரோ கேக்குறாரு. இன்னைக்கு காலையிலன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவங்க எதுவும் சொல்லலன்னு ஹீரோ சொல்றாரு. சரி, நீ போய் தூங்குன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ குட் நைட் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. ஹீரோயின் எங்க போனாலும் இவ கொலகாரி பொண்ணு, பார்க்கவே பயமா இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல கோவம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண பொண்ணுங்களை போட்டு அடிச்சிடறாங்க. அடுத்த நாள் கவுன்சிலிங் நடக்குது. என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ், இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சிருங்கன்னு அவங்க கிராண்ட்மா காலில் விழுவுறாங்க. அவ என்னோட பொண்ணை எப்படி அடிச்சிருக்கா பாருன்னு எல்லாரும் கத்துறாங்க. ப்ளீஸ் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேளுன்னு கிராண்ட்மா சொல்றாங்க. இவ கொலகாரி பொண்ணுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் வெளியே வந்துருவாங்க. ஹீரோயின் அவங்க கிராண்ட்மா கிட்ட ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கனவா வருது. ஹீரோயின் முழிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வீடு ஃப்ரீஸ் ஆயிருக்கு, நீங்க இருந்து கிளம்புன்னு ஆன்டி சொல்றாங்க. எல்லா பொருளையும் எடுத்துட்டீங்களான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அவ்வளவுதான் ஆன்டி சொல்றாங்க. ஏன்னா எஸ்கேப்பான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஆமான்னு ஆன்டி சொல்றாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு கார்ல வராங்க. நீங்க ஆன்டி வீட்டுக்கு போறீங்களா? அப்போ நானு ஹீரோயின் கேக்குறாங்க. உன்ன நீ பாத்துக்கோ, எனக்கு தலைவலி இருக்குன்னு உனக்கு தெரியும்னு ஆன்டி சொல்றாங்க. நீங்க தான் தலைவலிக்கலன்னு சொன்னீங்களேன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நான் போய் சொன்னேன்னு சொல்லிட்டு ஆன்டி போயிருவாங்க. பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹீரோயின் கால் பண்ணி கூப்பிட்டு பார்ப்பாங்க. யாருமே வரமாட்டாங்க. ஹீரோயின் அப்செட் ஆகிடுவாங்க. இங்கே ஹீரோ சிஸ்டர் வீட்டை பார்த்து லெடிட்கோ லெடிட்கோன்னு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து அவங்க தங்கச்சி அடிப்பாங்க. வீடு ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிருச்சுன்னு சொல்கிறாங்க. இதை சரி பண்ண முடியுமான்னு ஹீரோ அப்பா கேட்குறாங்க. நிறைய பணம் செலவாகும்னு சொல்கிறாங்க. யாரும் முடியாதுன்னு சொல்றாங்களான்னு ஹீரோ கேக்குறாரு. ஆமான்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ ஹீரோ சிஸ்டர் வந்து பைப்பை ஃபிக்ஸ் பண்ண ஆள் கிடைச்சாச்சுன்னு சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல, இந்த ஐடியா சரியா வரும்னு எனக்கு தோணலைன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்பா சரியாகிடுன்னு சொன்னாரு. நீ இங்கேயே தங்கிக்கோ, நான் என்னோட பேரண்ட்ஸ் வீட்டுல தங்கிக்கிறேன்னு ஹீரோ சொல்றாங்க. உன்னோட தங்கச்சி சொன்னா நீ ஓவர் நைட் வீட்டுக்கு வரியா, அவளும் உன்னோட பேரண்ட்ஸ் ரூம்ல தான் தங்கியிருக்கேன்னு சொன்னானு ஹீரோயின் சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தங்கிக்கிறேன்னு ஹீரோ சொல்றாங்க. இல்ல நான் டவுன்ல போய் தங்க போறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நீ எப்படி போவேன்னு ஹீரோ கேக்குறாரு. நான் பஸ்ல போவேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. 2 மணி நேரம் ஆகும்னு ஹீரோ சொல்றாரு. சரி, இதையெல்லாம் மறந்துரு, நான் ஊருக்கே போக போறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ ஒரு வழியா சமாளிச்சு ஹீரோயின் அங்கேயே தங்க வச்சிடறாரு. ஹீரோயின் ஹேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது மெடிக்கல்ல அந்த அம்மா சொன்னது ஹீரோயினுக்கு ஞாபகத்துக்கு வரும். உன்னோட ஆன்டிக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னா கிரிட்டிக்கல் கண்டிஷன் ஆகிரும்னு சொல்லி பாங்க. லாஸ்ட் டைம் ஆன்டி போகும்போது எனக்கு தலைவலி இருக்கும் உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. நீங்க தான் தலைவலிக்கலன்னு சொன்னீங்களேன்னு ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. இல்ல நான் போய் சொன்னேன்னு ஆன்டி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து லைட் அடிக்கிறாரு. என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு ஹீரோ கேக்குறாங்க. மெடிசன் இல்லைனா பிரிஸ்கிரிப்ஷன் ஹீரோயின் சொல்றாங்க. ஏன்னு ஹீரோ கேக்குறாரு. ஆன்டி தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு அவங்கள நினைச்சு கவலையா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நீ என் கூட வர வேண்டான்னு ஹீரோயின் சொல்றாங்க. உனக்கே தெரியும் இருட்டா இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் கையில ஒரு போஸ்ட் கிடைக்குது. ஹீரோ பார்த்துட்டு யாருன்னு கேக்குறாங்க. என்னோட அம்மா, வா போலான்னு ஹீரோயின் கூட்டிட்டு போறாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் கார்ல டிராவல் பண்ணி போறாங்க. நம்ம சிட்டிக்கு போறோம், நீ ஆன்டி ரெண்டு பேரையும் மீட் பண்ணி ஹாய் சொல்றியான்னு ஹீரோ கேக்குறாங்க. ஹீரோயின் ஓகேன்னு சொல்றாங்க. எனக்கு பக்கத்துல மீட்டிங் இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் போனு சொல்றாங்க. புக் ஸ்டோர் ஸ்வானர் மீட்டிங் 2 மணி நேரமாவது ஆகும்னு ஹீரோ சொல்றாங்க. ஹீரோயின் உண்மையாளுமான கேக்குறாங்க.
ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. நான் பக்கத்துல இருக்க கேஃப்ல உனக்காக வெயிட் பண்றேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ ஓகேன்னு சொல்றாரு. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு ஹீரோயின் சொல்றாங்க. கேளுன்னு ஹீரோ சொல்றாரு. என்னோட ஆன்டிய பேர் சொல்லி கூப்பிடுறேன், இன்னொரு ஆன்டியா ஆன்டின்னு சொல்றேன். ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தானன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அவங்க தான் பேர் சொல்லி கூப்பிட சொன்னாங்கன்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் சாரின்னு சொல்றாங்க. நான் மீட்டிங் முடிச்சதும் உனக்கு கால் பண்றேன்னு ஹீரோ மொபைலை ஹீரோயின்ட்ட கொடுக்குறாரு. ஹீரோயின் கேஃப்ல இருக்காங்க. ஹீரோ மொபைலுக்கு கால் வருது. ஹீரோயின் அட்டன் பண்றாங்க. அவர் இப்போ மீட்டிங்ல இருக்காரு. நீங்க யாருன்னு சொல்லுங்க, நீங்க கால் பண்ணதை அவர்கிட்ட சொல்லிடுறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஏவோ நீ தானா, ஓன் நம்பர் வாங்க தான் நான் அவனுக்கு கால் பண்ணேன். நான் லக்கி, நீயே கால் எடுத்துட்ட. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்ககிட்ட டைம் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி சாப்பிடலாமான்னு ஹிம் கேக்குறாங்க. ஹீரோயின் அவாய்ட் பண்ணிடுறாங்க. நைட்டு ஹீரோயின் தி பர்சன் ஐ லவ்ங்கிற புக்கை படிக்கிறாங்க. பாஸ்ல ஹீரோ ஸ்கூல்ல அந்த புக்கை படிச்சிருப்பாரு. ஹீரோயின் அதை நினைச்சு பார்த்து சிரிச்சுட்டு ஹீரோவை தேடிட்டு கீழே வராங்க. ஹீரோ தங்கச்சி தான் கீழே இருப்பாங்க. ஹீரோயினை உட்கார வச்சு அவங்க புலம்புவாங்க. ஹோல் ஸ்கூல என்ன ஹர்ட் பண்றாங்க, என்னோட கர்ஸுக்கும் என்ன பிடிக்கலன்னு சொல்றாங்க. ஏன் அவனுக்கு உன்னை பிடிக்கலன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. எனக்கு தெரியல, யாருக்குமே என்ன பிடிக்காது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. உன்னோட அண்ணா உன்னோட வீட்டுல இருக்கானான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இல்ல, நான் வரும்போது அவன் அங்க இல்ல. கால் ட்ரை பண்ணுங்கன்னு தங்கச்சி சொல்றாங்க. டேபிள்லயே போன் இருக்கும், அவன் எங்க போயிருப்பான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நீங்க ஏன் அவனை தேடுறீங்க, அவன் ஏதாவது பணம் தரணுமான்னு தங்கச்சி கேக்குறாங்க. இல்ல, அவன் சொல்லாம கொள்ளாம போயிட்டான்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவனை பத்தி கவலைப்படாதீங்க, அவன் வீட்டுல இருப்பான், இல்லனா ஸ்கேட்டிங் பண்ற இடத்துல இருப்பான், இல்லனா மலைக்கு போயிருப்பான்னு தங்கச்சி சொல்றாங்க. மலைக்கான ஹீரோயின் கேக்குறாங்க. தங்கச்சி ஆமான்னு சொல்றாங்க. அவன் ஏன் மலைக்கு போறான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அவன் ஒரு பைத்தியம்னு தங்கச்சி சொல்றாங்க. எங்க மலை இருக்குன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. புக் ஸ்டோருக்கு பின்னாடி இருக்குன்னு தங்கச்சி சொல்றாங்க. உண்மையாளுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. ஹே ஓ, நீ அங்க போறியான்னு தங்கச்சி கேக்குறாங்க. ஆமா, ஏன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நைட்டு மலை டேஞ்சர்னு தங்கச்சி சொல்றாங்க. உன்னோட அண்ணன் அங்கதானே இருக்கான்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவன் ஒரு காட்டு மிருகம், நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஹியூமன்ஸ் நைட்டு காட்டுக்கு போனா டேஞ்சர், அவங்க இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குன்னு தங்கச்சி சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றதை கேட்காம மலைக்குள்ள போவாங்க. முன்னாடி சொன்ன கதையை இப்போ சொல்றாங்க. ஒரு காலத்துல ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். எல்லாரும் அவனை கஷ்டப்படுத்துவாங்க. அவன் ரொம்ப இன்னசென்ட். அவனை எல்லாரும் ஏமாத்துவாங்க, காட்டி கொடுப்பாங்க. கடைசியில அவன் உண்மையான மக்கள் வாழ்ற இடத்த தேடி போக முடிவு பண்ணானு சொல்றாங்க. அவன் அந்த இடத்த கண்டுபிடிச்சானு ஹீரோயின் கேக்குறாங்க. இல்ல, அவனால உண்மையான மக்கள் வாழ்ற இடத்த கண்டுபிடிக்கவே முடியல. கடைசி வரைக்கும் அவன் தனியாவே வாழ்ந்து தனிமையோடைய செத்து போயிட்டானு ஹீரோ சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்ப தூரம் உள்ள வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பயம் வந்துடும். என்ட்ரன்ஸ்ல இருந்து 500 மீட்டர் உள்ள வந்துட்டேன், திரும்பி போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துட்டே உருண்டு பரண்டு ஓடுவாங்க. ஹீரோயின் வேகமா வந்து ஹீரோ மேல இடிச்சிருவாங்க. ஹே ஓ, நீங்க என்ன பண்றேன்னு ஹீரோ கேட்பாரு. நான் அவனை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. யாருன்னு ஹீரோ கேக்குறாரு. ஓனான் கண்களுடைய அந்த பையன் ரொம்ப லோன்லினஸா இருக்கான்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவனுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம அவனை ஹக் பண்ணிக்கணும் டைட்டானு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ்.